Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Vino Home. Idu varaikku en channel subscribe panni support panna ellathukku romba romba nandri. Subscribe pannadavanga subscribe panni support pannunga. இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய 2-3 டேஸ் டெய்லி ரொட்டீன்லாம் வந்து ரேண்டமாக எடுத்த வீடியோஸ் தான். அதெல்லாம் சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே எடுத்த வ்ளாக் தான். அன்றைக்கி கிறிஷுக்கும் மோய்க்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா, பச்சை பயிர் தான் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா காய்கறி அவங்க சாப்பிட்ற மாதிரி எது வெஜிடபிள்ஸும் இல்லை. சரி, பச்சை பயிர்னால் சாப்பிட்ருவாங்க, ஏன்னா பாசி பயிர் வச்சுச்சு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான், அதான் தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பாசி பருப்பு வேணால் துவரம்பருப்பு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னா மோய்க்கு வந்து பிடிக்காது. ஸோ என்ன ரெண்டு பேரும் காமனாக சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சுட்ருக்கோம். மண்டே குழப்பிட்டு நைட்டே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறதுன்னு. சரி, பச்சை பயிர் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் வந்து இருந்தது, ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சிட்டேன். என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற குக்கர் எப்போவுமே வந்து ஒரு விசில் விட்டால் வேகிற சாப்பாடெலாம் கூட எனக்கு 2 இல்லை 3 விசில் விட்டால் தான் வந்து கரெக்டாக வந்து வேகும். நான் அந்த ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பச்சை பயிர் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால குக்கர்லேயே வந்து வேக வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டோம் போல இருக்குது, அதனால நல்லா வந்து அடி பிடிச்சிருச்சு. நான் என்றைக்கெலாம் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறனோ அன்றைக்கி ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துடும், நல்லா அடி பிடிச்சிச்சு. அதனால் வந்து திடீர்னு வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டி கடைஞ்சாச்சு. நெய்யும் வந்து உருக்கி ஊற்றிட்டேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மெல் வச்சு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து வாங்கிட்டேன். அது ஒரு தனி வ்ளாகாகவே போட்டிருந்தேன். ஏன் என்ன யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னா, வந்த உடனே நான் வந்து வாட்டரை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே ஆகுதான்னு செக் பண்ணியாச்சு, நல்லா ஒர்க் ஆனிச்சு. அதனால் சரி டைம் கிடைக்கும் போது பண்ணலான்னு பார்த்தேன். நான் 2 வீக்ஸ் அங்கே எங்கேயும் போயிட்டு நல்லா கரெக்டாக அதை எடுத்து வைக்க முடியல. சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கையும் பாப்பா எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அவள் பாட்டுக்கு அவள் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறமா வந்து கொஞ்சம் இவருக்கு 1 வீக்கான ஷர்ட்லாம் வந்து அயன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா நான் இது ஈஸியான ஒர்க் தான், பட் அதை நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா அதை எப்படியோன் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். திடீர்னு வந்து இவருவா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஈவினிங் நைட் ஆகிடுச்சு. வரும்போதே ஒரு 2-3 கேஜி வந்து தக்காளி பழம் வந்து அப்படியே ஒன்றா விற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் மார்னிங்கில் மதியம் வாஷ் பண்ணி வச்ச ஆயில் பாட்டில் நல்லா தண்ணி வந்து நேரங்காமே இருந்துச்சு. நல்லா தொடச்சிட்டு இது எங்கே வைக்கிறதுன்னு வேறு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா நான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டக்குன்னு வைப்பேன், உடஞ்சிருங்கிற ஒரு பயம் வந்து கான்சியஸ்னஸ் வந்து எல்லா டைமும் நம்ம கான்சியஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் இல்லையா. அதனால் நான் பயந்துகிட்டே இருந்தேன், எங்கடா வைக்கிறது. சரி, இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குது, அதில் வச்சுனா நம்ம வேகமாக வச்சா கூட பட்டுன்னு கீழே வைக்கிற ஃபோர்ஸ்க்கு வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் வந்து அவ்வளோக்கு உடையாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த சின்ன ட்ரேயை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே வந்து உப்பு, பெருங்காயத்தூள், பெப்பர் எல்லாமே வச்சு பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல வச்சிடலான்ட்டு. ஆனால் அடிக்கடி பாப்பா வந்து உப்பு வந்து நாங்கள் எட்டு வருஷம்னா எடுத்து வருவா, அது கையோடு வச்சு இழுத்து தள்ளிட்டடா என்னடா பண்ணுறது, இது ஒன்று வைக்க போய் எல்லாம் சேர்ந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி மேலேயே வந்து வச்சாச்சு. ஏன்னா எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, யாரும் டக்கு நாங்கள் கை கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வ்ளாக் தான். இன்றைக்கி வந்து கிறிஷுக்கு வந்து ஸ்கூல் லீவ், இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் நேரமே லேட்டாக தான் எழுந்திருச்சோம். பெருசாக எதுவும் காய் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நேற்றே சுரக்காய் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. இதோட தோளுமே லைட்டாக வந்து முத்திருச்சு, இதுக்கு மேலே வச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காயும் தக்காளியும் போட்டு வந்து பஜ்ஜி கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வேக வச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் தாளிக்கும் போது சின்ன சம்பவம் நடந்துருச்சு, அது நீங்களே வந்து பாருங்க.
இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன் போல இருக்கு. வெங்காயம் போட்ட உடனே அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. கிறிஷ் அதை பார்த்துட்டு ஓடி வந்து, அம்மா இன்னோடவ செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். ஏண்டா உயிரோடு வந்து விளையாண்டுட்டுருக்க, ஏதோ என்னையே அறியாமல் அது வந்துருச்சு, திருமணி வர பண்ணி காமிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். அதுக்கப்புறமா தகழ்ச்சி கொட்டி கடைஞ்சாச்சு. இதுக்கு கேப்லேயே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கிருஷியும் தக்ஷியும் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹேர் கட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆக்சுவலாக வந்து கிருஷிக்கு மட்டும்தான் வந்து ஹேர் கட் பண்ணுறதா போயிருந்தாங்க. பட் இதை பார்த்துட்டே இருந்தால் அவளுக்கும் கொஞ்சம் முடி அதிகமாக இருந்துச்சு, நானும் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாமா சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹேர் கட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவளுக்கு. இதில் என்ன ஒரு இதுனா, ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ராக்லாம் போட்டால் அவ்வளோக்கு நல்லா இருக்காது, அதனால் பேண்ட் ஷர்ட் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். லீவ்னாலே பசங்களை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்றைக்கி நானும் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறனால இவர் மட்டும் சாப்பிட்டாரு, பசங்களாம் சாப்பிட வச்சு அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். இதில் வந்து மோகி வந்து இந்த ஃப்ளாக் வந்து ஸ்கூலில் செஞ்சிருந்தாலாமா அதை வந்து தக்ஷிட்ட கொடுத்துருப்ப போல இருக்கு. அதை வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து விளையாண்டுருந்தா. ஈவினிங் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து சுண்டல் படைச்சிட்டு நாங்கள் வந்து மசாலா சுண்டல் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி செஞ்சிட்டாங்க. நாங்களாம் சாமி கும்பிட்டு வந்துட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறனால ஈவினிங் வந்து இது மாதிரி நல்லா காரசாரமாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃபீலிங் வந்து சொன்னால் புரியாது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த பானிபூரி மாதிரி இருக்கிற அந்த இது வந்து பொறிச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிடுவான்னு தெரியும், ஆனால் நல்லா சாப்பிட்டா அன்னைக்கு மார்னிங் வந்து ஹேர் கட் பண்ணதுனால மோகியும் தக்ஷுவும் பாருங்கள் பார்பர் ஷாப்பில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்து எல்லாம் ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நைட் போல் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பால்லாம் வந்து காய்ச்சிட்டு பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் என்னோடய கிச்சன் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நேற்று மதியம் வந்து அவரோட ஷர்ட்லாம் அயன் பண்ணி வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, நேற்று வெளியே போகிற குச்சியில் அதை அப்படியே எடுத்து வச்சது அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து அது கண்டிப்பாக வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சிடணும், இல்லை அப்படின்னா அது ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து பசங்க விளையாண்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால நான் பாட்டுக்கு என்னோட வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பக்காவாக. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஷர்ட் பற்றியான பிரச்சனை வந்து எனக்கு இல்லை. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கிருஷிக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பர் பண்ணுற வேலை இல்லை. ஸோ காலையில் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும்தான். அதனால புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு சட்னி வந்து அரைச்சிட்டேன், இட்லி வந்து ஊற்றியாச்சு. அவன் இட்லி சட்னிலேயே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கிட்டான். இன்னைக்கு ஃப்ரைடே வந்து வரலட்சுமி பூஜை. இந்த பூஜையோட லாங் வீடியோ நான் முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்காக தான் வந்து காலையில் வந்து வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் சாப்பிடலை, ஏன்னா பூஜை இருக்கிறதுனால இப்போ அம்மா வீட்டில் போய் பூஜையை ஃபஸ்ட்டு முடிச்சு அம்மா வந்து நான் டிஃபன்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ எதுவும் சாப்பிடாம வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எல்லாம் ரெடி ஆகி கிளம்பியாச்சு. அப்படி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.